வணக்கம் நேர்களே. நம்முடைய ராமநாதபுரத்தில் ரொம்ப மிகவும் இளம் வயதில் பல அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக முடித்துள்ள டாக்டர் ஆர் ஆனந்த் அவர்களை நம்முடைய நிலையத்தின் சார்பாக நேர்முகக்காரருக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்தோம். வணக்கம் டாக்டர். உங்களை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். இந்த யங் ஏஜில் நீங்கள் வந்துட்டு நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு சக்ஸஸாக பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கும்போது ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய அந்த பிறந்த ஊர், உங்களுடைய உங்களை பற்றி கொஞ்சம் செல்ஃபாக சொல்லுங்கள் சார். வணக்கம் நேயர்களே. நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு தெரு நீலகிரி அகிரகாரம் தெருவில் வசித்து வருகிறேன். என்னுடைய தந்தை ஒரு விவசாயி, இங்கே தான் எல்லாம் விவசாயம் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வாயிலாக கஷ்டப்பட்டு சிரமத்துக்குள்ளாகி தான் அந்த மருத்துவ படிப்பை படித்து முடித்தேன். இந்த துறையை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன சார் காரணம்? நீங்கள் எத்தனையோ துறைகள் இருக்கும்பொழுது இந்த எலும்பு முறிவு துறையை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன ரீசன்? எலும்பு முறிவை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னிங்கன்னா, நான் என்னுடைய இளம் பருவத்திலேயே, அதாவது மெடிக்கல் காலேஜில் படித்து கொண்டு இருக்கும்போதே எனக்கு வந்து அது மேலே நிறைய நாட்டம் இருந்தது. அந்த நோயாளிகள் படும் அவதிகள், எலும்பு உடைந்து வரும் நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் சிகிச்சைகள், பார்க்கும் முறை, நான் படித்தபோது என்னுடைய ப்ரொஃபஸர் அவங்கெல்லாம் ட்ரீட் பண்ணது, அவங்க மேலே உள்ள ஈர்ப்பு, அதை வச்சு எனக்கு இதில் ஒரு நல்ல நாட்டம் ஏற்பட்டது. அது எம்பிபிஎஸ் படிக்கும்போதே எனக்கு அந்த துறையின் மேலே நல்ல பற்றாத ஒரு ஆர்வம் இருந்தது. அதை சரியாக படித்து முடிக்க வேண்டும் என்பதற்காக சிரமப்பட்டு படித்து அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலேயே என்னுடைய எலும்பு முறிவு மேற்படிப்பை படித்து முடித்தேன். இப்போ வந்துட்டு நம்ம நீங்கள் வந்துட்டு அருமையாக பண்ணிட்டு இருக்கீங்க கேள்விப்படும் பொழுது, நீங்கள் ஏன் நம்ம ராம்நாடை சூஸ் பண்ணீங்க? மதுரை அந்த மாதிரிலாம் இப்போ சூஸ் பண்ணிக்கலாமே, ஏன் ராம்நாடை சூஸ் பண்ணி? சரியான கேள்வி. ஆக்சுவலாக நான் வந்து இந்த படிப்பை படித்து முடித்தவுடன் திருச்சி பெரம்பலூர் மருத்துவக் கல்லூரியில் ஒரு துணை பேராசிரியராக ப்ரொஃபஸராக பணியாற்றினேன். அப்போது அங்கு கிடைத்த அனுபவம், இதையெல்லாம் வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய முதல் குறிக்கோளாக இருந்தது. அப்போ அது மட்டுமன்று, ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்த ஒரு எலும்பு சிகிச்சை செய்வதற்கும் ஒரு நல்ல நிலை இருப்பதாக நான் கருதவில்லை. ஏனென்றால் ஒரு கஷ்டமான சர்ஜரி அப்படி என்றால் உடனடியாக மதுரைக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதை நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக. ஸோ இதையெல்லாம் குறிக்கோளாக கொண்டு அந்த செல்லும் பொழுது ஏற்படும் மரணங்கள், பிரச்சனைகள், விபத்து, இரத்தப்போக்கு, இதெல்லாம் சரி செய்ய வேண்டும், நம்ம அவாய்ட் பண்ணணுன்றது நோக்கத்தில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்து மக்களுக்காக இங்கே வந்து இங்கேயே உயர்தர சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். ரொம்ப பெருமையா இருக்கு சார். நீங்க என்ன ஸ்கூல்ல படிச்சீங்க? நம்ம ராமநாதபுரத்தில் படிச்சீங்களா இல்ல வேற வெளியூர்? இங்க தான் ஸ்வாட்ஸ் மெட்ரிகுலேஷன் நான் படித்தேன். பிளஸ் டூவில் முடித்த போது மூன்றாவது மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். மதிப்பெண்களில் முடித்தவுடன் மதிப்பெண்கள் நன்றாக இருந்ததால் ஒரு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. அதை வைத்து மேற்படிப்பேன். சார், ஒரு அருமையான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். அதாவது நிறைய அறுவை சிகிச்சைகள் பண்றதா கேள்விப்பட்டோன்னா அவருக்கு கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கும் அப்படின்னு. நீங்க எத்தனை வருஷமா இந்த துறையில இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக இந்த துறையில் இருக்கின்றேன். மருத்துவம் என்பது என்னுடைய ப்ரொஃபஷன், அது இருக்குது. உடல் நலம், உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பதுன்றது மருத்துவர் தான் கூறுகிறார்கள். அதற்கு முதலில் அவர்கள் உடல் ஆரோக்கியமாகவும் அந்த ஃபிட்டாகவும் இருக்க வேண்டும். ஸோ அதை கருத்தில் கொண்டு அந்த எனக்கு இப்போது 34 வயதாகிறது. ஆனால் தொடர் உடற்பயிற்சி அதை செய்து கொண்டிருக்கனால் கொஞ்சம் தோற்றம் தெரிகிறேன், திறமையாக தெரியுங்களா? சார், இப்போ வந்துட்டு என்ன மாதிரியான புதிய டெக்னிக்கில் வந்துட்டு நீங்கள் இந்த எலும்பு சிகிச்சையில் ஆரம்பிச்சிருக்கீங்க, நடத்திட்டுருக்கீங்க? இல்லை, முதல்ல வந்துட்டு பேசிக்கான வைத்தியங்களை வந்துட்டு நான் ஆரம்பித்தேங்க. பேசிக்கான வைத்தியங்கள்லாம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு, ஒரு விபத்து ஏற்பட்டு, ஒரு நோயாளி உங்களிடம் வரும்பொழுது அவருக்கு முதல் உதவி செய்து அவரை வந்து எப்படி வந்துட்டு அடுத்த கட்ட சிகிச்சைக்கு எடுத்து போக வேண்டும் என்பதை முதல் உதவி சொன்னோம். அடிபட்ட உடனே முதல்ல ஒரு எலும்பு உடைந்தால், அடிபட்ட உடனே முதல்ல வந்துட்டு அந்த பேஷண்ட் வந்து அந்த ஸ்பாட்ல யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு முதல் டாக்டர், நான் கிடையாது. அந்த பாராமெடிக்கல்னு சொல்லுவோம், அவங்க தான் வந்துட்டு முதல் டாக்டர். முதல்ல ஒரு எலும்பு உடஞ்சிருந்துச்சு, ஒரு கழுத்தெலும்பு உடஞ்சிருந்துச்சு, ஒரு முதுகெலும்பு உடஞ்சிருந்துச்சு, காலெலும்பு உடஞ்சிருந்து ரொம்ப கவனமாக மேற்கொள்ள வேண்டும் அவர்களை. விபத்து நடந்துச்சுன்னா அதை கவனிக்கக்கூடிய வசதிகள் இல்லைன்னா எப்படி சார் அவங்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்க?
இல்லை, நான் இப்போது தற்பொழுது நிலை ராமநாதபுரத்தில் எல்லா வசதிகளும் உண்டு. இப்போது நீங்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் மதுரைக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நமது ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே சிறப்பாக மருத்துவமனையும் உள்ளது, ஆரோக்கிய மருத்துவமனையில் எல்லா வசதிகளையும் நம்ம செய்திருக்கிறோம். மேற்படி சிகிச்சைக்காக நம்ம வந்து மதுரைக்கு செல்ல வேண்டியதோ, நம்ம வந்து யாரையாவது வந்து போய் சந்திக்கணும், இல்லை அவங்களை இங்கே வாங்கி அதுக்காக நம்ம உயர் சிகிச்சை வேணுன்ற நிலை ஆர்த்தோ எலும்பு முறிவை பொறுத்த அளவுக்கு அது கிடையாது. நான் இருக்கும் வரை அது அதை வந்து ஒரு ஒரு சிகிச்சை அளிக்க இயலாமல் யாரையும் அனுப்பியதாக சாத்தியம் கிடையாது. எலும்பு முறிவு துறையில் முக்கியமாக முதுகு நரம்பு தண்டுவட சிகிச்சை, அது ரொம்ப இல்ல. முதுகு நரம்பு தண்டுவடம் என்பது ஒரு என்ன என்ன எப்படி சொல்வதுன்னா, அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் நம்ம உடம்புல. அது ரொம்ப ஒரு கன்ஃபைன்டு ஸ்ட்ரக்சர். அதில் வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பக்க பலமாக இருக்குது நம்ம முதுகு நரம்பு தண்டுவடம் தான். ஸோ அதை எப்படி பேணி காட்பது, அப்புறம் அதனுடைய பாதிப்புகள் ஏற்படுவதற்காக என்னென்ன காரணங்களால் அதனுடைய பாதிப்புகள் ஏற்படும், என்னென்ன காரணங்களால், முதலில் விபத்தினால் அதுக்கு பாதிப்பு ஏற்படும். வயசானவங்களுக்கு முதுகெலும்பு தேய்மானம், இதனால் வந்துட்டு முதுகெலும்பு தேய்மானம் நரம்பு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்புகள் இந்த இதுக்கான சிகிச்சை தற்போத நிலையில் வந்துட்டு ராமநாதபுரத்தில் ஸ்பைனல் கார்டுன்ற சர்ஜரியை நான் வந்து ஒரு நல்ல தேர்ச்சி பெற்று இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போதைக்கு நிறைய அறுவை சிகிச்சை, கிட்டத்தட்ட ஸ்பைனல் கார்டில் மட்டும் ஒரு 200 அறுவை சிகிச்சைகள் தனியாக மேற்கொண்டிருக்கிறேன். மேலும் வந்துட்டு விபத்து என்பது ஸ்பைனல் கார்டில் ஏற்படுற விபத்தை வந்துட்டு சரி செய்ய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான தருணம் வந்து அந்த முதல் 6 மணி நேரம். இப்போ ஒரு ஸ்பைனல் கார்டு ஒரு நரம்பு தண்டுவடத்தில் வந்துட்டு ஒரு பேஷண்ட் விழுகிறாங்க, அடிபடுறாங்கன்னா முதல் 6 மணி நேரம்ன்றது கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த 6 மணி நேரத்தை வந்து நம்ம வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணாமல் நம்ம அந்த சிகிச்சையை அந்த பேஷண்ட்டுக்கு உடனே கொடுத்துடணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்பைனல் கார்டில் அடிபட்ட உடனே நம்ம எவ்வளோ சீக்கிரம் அந்த சிகிச்சையை அளிக்கிறோமோ அவ்வளவு வந்து அந்த பேஷண்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் பெட்டராக இருக்குது. இதை மனதில் கருத்தில் கொண்டு தான் இந்த 2 மணி நேரம் ட்ராவலு இங்கேருந்து ஆம்புலன்ஸில் கொண்டு போய் அந்த ஸ்பைனல் கார்டை வந்துட்டு முதல்ல ஷிஃப்ட் பண்ணுறதே ஒரு ஹை ரிஸ்க்கு. ஸோ அந்த பேஷண்ட்டை வந்துட்டு ஒரு 120 கிலோமீட்டர் இங்கேருந்து நீங்கள் வண்டியில் ஏற்றிட்டு போய் அந்த இருக்கிற பிரச்சனையை, அதாவது 50% இருக்கிற பிரச்சனையை 100% ஒரு டாக்டர்கிட்ட அங்கே போய் ஒப்படைச்சு அவர் பார்த்து அதை சரி பண்ண முடியாத நிலை ஏற்பட்டு அந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நான் ஃப்யூச்சரில் நடக்க முடியாமல் போய் அது மாதிரிலாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நம்ம ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு இனி அந்த பிரச்சனை இருக்காது. நான் உடனடியாக வைத்திய கொடுக்கக்கூடிய எல்லா கருவிகளும், உயர்த்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸும் நமது ஆரோக்கிய மருத்துவமனையில் இப்போ இதெல்லாமே செட் செய்யப்பட்டுள்ளது. அதனால் முதுகு நரம்பு தடவு பிரச்சனையை பொறுத்தவரை நமக்கு உடனடி மருத்துவம் கொடுக்கறதுக்கு நமக்கு சாத்தியக்கூறு உண்டு. சார், விபத்து இல்லாமல் ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், அதாவது இந்த டிசீஸ் காய்ச்சல்கள்லாம் வரது மாதிரி, சிக்கன் குனியாவை அந்த மாதிரி காய்கள் வந்து கூட மூட்டு வலிகள்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வர்றதுக்கா ஏதாவது ரீசன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அது விவசாயத்துறையில் இருக்கும் நேயர்களுக்கு நான் குறிப்பாக சொல்லிக் கொடுக்கிறது, முதுகு நரம்பு தண்டுவடம் என்பது நீங்கள் பேணி காக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு. அது எப்படி உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, விவசாய வேலை, நீங்கள் கருதை இருப்பீங்க, நீங்கள் வந்துட்டு குனிஞ்சு களை போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி குனிஞ்சிங்கிற போது வெயிட் நிறைய அதிகமாக, எடை தூக்குதல், இந்த மாதிரி காரணங்களில் வந்துட்டு முதுகு எலும்பு தண்டுவட தேய்மானமாகி அதற்கு நடுவில் உள்ள ஜவ்வு வந்து பிதுங்கி நம்ம காலுக்கு போகிற நரம்புகளை அழுத்தி உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது. எப்படி நீங்கள் ஒரு ஒரு வெயிட்டை நீங்கள் எப்படி தூக்கணும், எப்படி குனிஞ்சு ஒரு வேலையை செய்யணும், எவ்வளோ நேரங்கள் அந்த வேலையை செய்யலாம், ஒரு உங்களுடைய உடலுக்கு அனுமதிக்கிற நேரத்தை தாண்டி நீங்கள் அந்த மாதிரி வேலை செய்யும்போது உங்கள் ஸ்பைனல் கார்டில் இளம் வயதிலேயே, குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது இந்த கொத்தனார்கள், அவர்கள் வந்துட்டு நின்றுட்டு வெயிட் தூக்கி அந்த சித்தாள்ன்ற ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த முதுகு நரம்பு தண்டுவடம் இளம் வயதிலேயே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேண்டியது நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ வர்ற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளவோ டெக்னாலஜிஸ் இருக்குது. ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல வெயிட்டு தூக்குறதுக்குன்ற ஒரு சாதனம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த வெயிட்டு தூக்குற சாதனத்தில் நீங்கள் விட்டுடணும். நீங்கள் உங்களுடைய உடம்புடைய தகுதியை தாண்டி ஒரு இடத்துல ஒரு உங்களுடைய பணியாளரோ உங்களுடைய மேற் மேற்
மேற்பார்வையாளரோ உங்களை வந்து வற்புறுத்தி இதை செய்யின்ற போது அதை நீங்கள் செய்ய மறுக்கணும். அதை நீங்கள் ஒரு நாள் கூலிக்காக நம்ம வந்துட்டு நம்மளுடைய உடம்பை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. இந்த வெயிட்டை என்னால் தூக்க முடியாது, இதற்கு இத்தனை பேர் வேணும் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய மேற்பார்வையாளர்கிட்ட நீங்கள் தட்டி கேட்கலாம். அதில் அதில் கூச்சப்படவே கூடாது. அதனால் நம்மளுடைய வலு தூக்குதல், நம்மளுடைய வெயிட்டை நம்ம திறமையை காட்டணுன்றதில் அதில் கிடையாது. நம்ம நம்மளால் நம்ம உடல் தகுதி நம்ம எடைக்கு என்ன வெயிட்டு தூக்க முடியுமோ அதை மட்டும் செய்யணும். இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு வந்துட்டு முதுகில் உள்ள ஸ்பைனல் கார்டில் உள்ள பிரச்சனையை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையா. இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன் சார், இப்போ வந்துட்டு ஸ்பைனல் கார்டு பிரச்சனையின் காரணமாக குழந்தைமைக்கான பிரச்சனைகள் ஏற்படுமா? ஆமாம் சொல்கிறேன். ஸ்பைனல் கார்டில் பிரச்சனையினால் என்னென்ன உறுப்புகளில் அஃபெக்ட் ஆகும்னு நான் சொல்கிறேன். முதல்ல வந்துட்டு காலுக்கு போகிற முக்கிய நரம்புகள், அது வந்து நரம்புடைய லெவலை பொறுத்து இருக்குது. எந்த இடத்துல உங்களுடைய ஜவ்வு பிதுங்கி அழுத்துதோ ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு இடுப்புக்கு கொஞ்சம் மேலே வரும்போது உங்களுக்கு காலுக்கு கீழே உள்ள தொடை, அதற்கு கீழே உள்ள கால், இதில் எல்லாம் மரமரப்பு வலி, ஒரு மாதிரி ஷாக் அடிச்சுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். மத மதத்தினும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்களால உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாது, படுக்கையில் படுத்துட்டு எந்திரிக்க முடியாது. ஸோ அதை தாண்டி அதுக்கு ஒரு லெவலில் மேலே அழுத்தும் போது உங்களுடைய யூரினரி, உங்களுடைய பிளாடர் கண்ட்ரோல் பண்ணுற நரம்புகள் அழுத்தப்படும் போது உங்களுக்கு சிறுநீரகத்தில் போகும்போது பிரச்சனை இருக்கும், உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காது, அதுவாக போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம எந்த இடத்துல எந்த நரம்பு நமக்கு அழுத்துதோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அது குழந்தையின்மைன்றது காரணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியை பொறுத்த அளவுக்கு. அது அதை தவிர்த்து மற்ற ப்ராப்ளங்கள்லாம் வர வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் எத்தனை பண்ணிருக்கீங்க, எத்தனை சக்ஸஸ் ஆகிருக்கீங்க? ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் பொறுத்த அளவுக்கு நான் என்னுடைய இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 290 ஆப்ரேஷன் நான் இதுவரை நான் பண்ணியிருப்பேன். அதில் 90% சக்ஸஸ் ரேட்டு நான் கொடுத்துருக்கேன். 10% ஃபெயிலியரும் இருக்குது. நரம்பு தண்டுவடத்தை பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய சக்ஸஸ் ரேட்டு 90%ன்றது ரொம்ப நல்ல ஒரு ரேர் தான். அதில் பிரச்சனைகளும் இருக்குது. அதனால் யாருக்கு என்ன சிகிச்சை கொடுக்கணும், எல்லாரும் முதுகுள்ள வழியில் உள்ளவங்களுக்கு அறுவை சிகிச்சை தீர்வு கிடையாது. முதல்லலாம் வந்துட்டு ஃபிசியோதெரப்பி இருக்குது, ஃபிசியோதெரப்பி இருக்குது, ஒத்தடம் இருக்குது, மாத்திரைகள் இருக்குது, இதெல்லாம் சரி வரலை, இதெல்லாம் இப்போ சரியாகாத நிலையில தான் நம்ம ஆப்ரேஷன்ற விஷயத்துக்கே போவோம். ஸோ அந்தந்த கட்டத்துக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் சர்ஜரி. யார் யாருக்கு பண்ணணும், எந்தெந்த பேஷண்ட்டை செலக்ட் பண்ணணுன்றது மருத்துவருடைய முக்கிய. சரிங்க சார், இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ண பிறகு வந்து பக்க விளைவுகள் ஏதாவது இருக்கும்? கண்டிப்பாக ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷனை பொறுத்த ரொம்ப நுணுக்கமான சர்ஜரி அது. நீங்கள் வந்துட்டு மற்ற எலும்புகளில் நீங்கள் டீல் பண்ணும்போது, ஒரு எலும்பை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது சரியாக ஆப்ரேஷன் பண்ண நல்ல இல்லவோ, இது ஒரு சின்ன தவறுகள் ஏற்பட்டாலோ அதை வந்துட்டு நம்ம சரி செய்து விடலாம். ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷனை பொறுத்த அளவுக்கு நீங்கள் மருத்துவரை சூஸ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு குறைந்தது 2 வருட எக்ஸ்பீரியன்ஸாவது அனுபவமாவது அந்த துறையில் இருக்கணும். ஏனென்றால் ஸ்பைனல் கார்டில் நீங்கள் தவறு செய்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுடைய வாழ்க்கையை 100% பாதிக்கும். அதனால் நீங்கள் அந்த ஸ்பைனல் கார்டு பண்ணுற சர்ஜனை நீங்கள் வந்துட்டு ரொம்ப முழுமையாக நம்பி அவங்களுடைய அனுபவத்தை வச்சு அந்த அந்த வைத்தியத்தை அவங்ககிட்ட செஞ்சுக்கணும். இப்போ சார், ஆப்ரேஷனுக்கு பின்னாடி வந்துட்டு அவங்க வந்து ப்ராக்டிக்கல் இயல்பு நிலைக்கு வரணும்னா அதுக்கு எத்தனை நாட்கள் பிடிக்கும், அது எப்படி? இப்போ உள்ள சிகிச்சை முறை வந்துட்டு ரொம்ப லேட்டஸ்ட் அண்ட் அட்வான்ஸ்டாக மாறிடுது. முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பைனல் கார்டு சர்ஜரி பண்ணால் முதல் உள்ள எலும்புகளை உடைத்து அப்புறம் அந்த நரம்பை பார்த்து அப்புறம் அந்த ஜவ் எடுத்து அது மாதிரி பண்ணுவோம். இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி இப்போ வரப்படி பார்த்தீங்கன்னா நம்ம முதுகு எலும்பு எல்லாம் பெருசாக எதுவும் டிஸ்டர்பே பண்ணாமல் நம்ம அந்த ஜவ் எங்கே பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் சரி செய்து வருகிறவங்க எல்லா லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டும் இப்போ நம்ம ராமநாதபுரத்துக்கே வந்துச்சு. இப்போ ப்ரிகாஷன்ஸ் முதுகு தன்னோட பிரச்சனைகளை வந்து வராமல் தடுக்கிறதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றி சொல்லுங்கள். பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதான் வெயிட். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு பர்சன் ஒரு 60 கிலோ நீங்கள் வெயிட் இருக்கீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் தூக்க வேண்டியது உங்களுடைய 10% வெயிட்டை தான் நீங்கள் வந்துட்டு தூக்கலாம். அதற்கு மேலே போகும்போது நீங்கள் உதவி எடுத்துக்கணும். அது மாதிரி வீட்டில் உள்ள பெண்களுக்கு என்ன செய்யணும்னா குனிஞ்சு கூட்டுறது, குனிஞ்சு பாத்திரம் கழுவுறது, ரொம்ப நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, தரையை துடைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரே மாதிரி வச்சுக்கிறாம கொஞ்சம் நின்று இப்போ இருக்கிற நின்றுட்டே குடைக்கிற மாதிரி தொடப்பங்கள், நின்று பாத்திரம் கழுவுற மாதிரி விஷயங்கள், ஸோ முக்கியமாக மேலே ஒற்றை அடிக்கிறது, அது மாதிரி ரொம்ப ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்கிறது, இதெல்லாம் நம்ம உடம்பு தாங்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அது மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அவங்க உட்காந்துட்டு இருக்க சேர்ஸு, வீட்டில் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் எந்திரிச்சு
அங்கே நடக்கிறது. ஒரே சேரில் உட்கா ஆஃபீஸில் இருக்கிறவங்க முக்கியமாக ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கவங்க ஒரு சேஃப்டிக்கு எப்போவுமே ஒரு பெல்ட்டு போட்டுக்கலாம். ரொம்ப பனி வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வர சேரில் உட்கார்ற மாதிரி இருக்குது அப்படின்னா பெல்ட்டு போட்டுக்கலாம். பெண்கள் அது மாதிரி குழந்தைங்களை வச்சுக்கிறவங்க வந்துட்டு ப்ராப்பராக குழந்தைய தூக்கும் போது ரொம்ப நேரம் இடுப்பில் வச்சுக்க வேண்டாம். இடுப்பில் வச்சுட்டு ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா இடுப்பில் உள்ள இது அது ஒரு வழி வரும். ஸோ தண்ணி குடம்லாம் தூக்குறாங்க, தண்ணி குடம் தூக்கு அதாவது இறைவன் நமக்கு இடுப்பு இப்போ பெண்களுக்கு வந்து இடுப்பு வந்துட்டு கொடுத்தது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மேல் அட்ராக்ஷன் பண்ணும் அந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு நம்ம அந்த இடுப்புடைய அமைப்பாக இருக்கிறதுனால தான் நம்ம குழந்தைய பெற்றுக்க முடியுது. அது வந்துட்டு நம்ம மக்கள் குடத்தை இப்போ இடுப்பு நல்லா பெருசாக இருக்கே அப்படின்னு குடத்தை தூக்கி வச்சுக்கிறாங்க. அது கடவுள் வந்து அந்த அதுக்காக அதை கொடுக்கல. அதனால் கண்டிப்பாக குடம் தூக்குவதை தாய்மார்கள் கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது நல்லது. அதுக்காக இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்துட்டு ஒரு வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வச்சுக்கிறாங்க, அதில் கேரி பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் தூக்கி வச்சுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் பார்த்திங்கன்னா சில மைல்கள் சில 500 மீட்டர்லாம் நடந்து போய் குடத்தை தூக்கிட்டு வராங்க. அந்த மாதிரி தாய்மார்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன வண்டி செலவில்லாமல் 1000-1500 ரூபாய்க்கெல்லாம் இல்லை அரசாங்கமே இப்போ கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். ஸோ அந்த வண்டிகளை வாங்கி பண்ணிக்கிறது சிறந்ததாகும். ரொம்ப அழகான தெளிவான விளக்கத்தை சொன்னீங்க சார். இப்போ எல்லாருடைய பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வழக்கமாக வந்துட்டு வயசாகிட்டா மூட்டு வலி, வயசாகிட்டா உட்கார முடியல, வயசாகிட்டா எந்திரிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் வருது. வயதானவங்களுக்கு இது வருவதற்கு என்ன காரணம்? மூட்டு வலியை பொறுத்த அளவுக்கு வயதானவங்களுக்கு ஏன் மூட்டு வலி வருதுன்னு கேட்டிங்கன்னா மூட்டுடைய எலும்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஜவ்வுடைய தேய்மானம் தான் நமக்கு வயதானவங்களுக்கு மூட்டு தேய்மானன்றது வந்துடுது. ஸோ இது வந்துட்டு ஏன் வருது முதல் காரணம் தான் உடற்பயிற்சி இன்மை. காலையில் எந்திரிச்ச உடனே வயசானவங்களாக இருந்தாலும் சரி நம்மளாக இருந்தாலும் சரி நம்ம எந்திரிச்சோன்னா நல்ல உடற்பயிற்சி செய்யணும். அது போக நம்ம உடல் எடை ஒரு முக்கிய காரணம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 160 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை உங்களுடைய உடலில் வந்து 60 கேஜி இருக்கணும். இதுதான் உங்கள் உடலுக்கான அமைப்பு. அதை தாங்கிறதுக்கான எலும்புகள் தான் உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த ஒரு 160 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிற நீங்கள் 80-90 வந்துட்டு வெயிட் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த மூட்டு தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, இப்போ வந்துட்டு இந்த மூட்டு வலி வருவதைய பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம நான் சொன்ன மாதிரியே தான் முதல்ல வந்து உடற்பயிற்சி தான் மெயின் விஷயம். காலையில் எந்திரிச்ச உடனே வாக்கிங் போகணும். காலையில் எந்திரிச்சோடனே எவ்வளோ ஒரு 500 மீட்ரு அப் அண்ட் டவுன் பண்ணி போகணும். ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் நம்ம ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட்டு சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்துக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே பயிற்சி செய்யாமல் நீங்கள் டெய்லி வந்துட்டு அதிகப்படியான கொலஸ்ட்ரால் ஃபுட்டு டெய்லி அது அந்த நான்வெஜ்ஜு அதெல்லாம் நிறையா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூட்டு வலி வர வாய்ப்பு இருக்குது. அதுபோக வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்கு அதுபோக முட்டி போட்டு வேலை செய்கிறது. அப்போ அது ரெண்டாவது விஷயமாக நம்ம சொன்னோம்னா நம்ம ப்ரேயர் பண்ணுவாங்க. அது தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப நாள் கணக்கில் ஒரு நாளைக்கு 5 தடவை ப்ரேயர் பண்ணுவாங்க, முட்டி போட்டு பண்ணுவாங்க. அது வயதானவர்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சேரில் அவாய்ட் பண்ணிக்கலாம். இளம் வயதில் உள்ளவர்கள் சரி அவங்க வந்துட்டு சேரில் உட்காந்துக்கலாம். உடலுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து சரி பண்ணிக்கலாம். அதுபோக கழிவறைகள் பயன்பாடு இன்றைக்கி வந்து இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்டுன்னு ரெண்டு இருக்குது. நம்ம 40-50 வயசு தாண்டிட்டோம்னாலே நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துருக்கு போகிறது கொஞ்சம் அதனால் பக்க விளைவுகளும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் மூட்டுக்கு வந்து அது ரொம்ப சரியாக இருக்கும். இந்த மாதிரி பயிற்சி கவனத்தில் வச்சுருந்தாலே நம்ம மூட்டு வழியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். இப்போ எலும்புங்கிறது வந்துட்டு ஒரு பில்டிங்குக்கு வந்துட்டு நல்ல கம்பிகள் தரமான கம்பிகளை போட்டால் எப்படி ஸ்ட்ராங்காக நிற்குமோ அது மாதிரி தான். ஆனால் பிறந்த குழந்தைகளுக்கே எலும்புகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான ஏதாவது காரணங்கள் இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. பிறந்த குழந்தைகளுக்கு என்ன நோய்கள் வரும்னு கேட்டிங்கன்னா எலும்பு சம்மந்தமாக தாய்மார்கள் வந்து பிரசவ காலத்தில் வந்து சரியான ஊட்டச்சத்து சரியான மாத்திரைகள் சரியான டாக்டரிடம் சென்று ஆலோசனை பெறாமல் அவங்களாக சாப்பிட்டுக்கிறது மாத்திரை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு அவங்க பிறக்கும்போது எலும்புகளில் குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்குது. இது என்ன மாதிரி குறைபாடுகள்னு கேட்டிங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு கால்கள் வந்து உள்பக்கமாக வளைஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எலும்பு சத்து குறைபாடுகளும் அப்புறம் மதருக்கு வந்து போதிய போஷாக் இல்லாதனால உள்ளே வளர்கிறதுக்கான இடங்களும் பெருசாக இல்லாதனாலையும் அந்த காலுக்கு வந்துட்டு உள்ளே போகும். அது போக பிறந்த குழந்தைங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கோ அவங்களுடைய பெற்றோர்களுக்கு யாரோ அந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள வந்துட்டு முதல்ல பிறந்த உடனேயே வைத்தியத்தை ஆரம்பிச்சிடணும். அப்படி நம்ம வைத்தியத்தை ஆரம்பித்தோம்னா நம்ம வந்துட்டு அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் அவங்க நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும்.
உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக எலும்புக்கு வந்து சத்துக்கள் கொடுக்கும். கண்டிப்பாக உணவு தான் நமக்கு மருந்து. மருந்துன்றது உணவில் நமக்கு என்றைக்கு போஷாக்கும் நமக்கு எதுவும் கிடைக்கலையோ அன்னைக்கு தான் நம்ம வந்துட்டு மருந்துகளை தேடி போகிறோம். நம்ம பிறக்க நம்ம வீட்டில் இருக்கிற உணவுகளிலேயே போகிற போஷாக்குள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து மருந்துகள் தேவைப்படுற அவசியமே இருக்காது. நம்ம உதாரணத்துக்கு எலும்பு சத்துக்கு வந்துட்டு நிறையா கால்சியம் எதில் இதில் கிடைக்குமோ, பாலில் நிறையா கால்சியம் இருக்குது, பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கால்சியம் கொடுக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தாலுமே நம்ம மாங்காயில் சத்து நிறைந்த கால்சியம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மட்டனில் லிவரில் இருக்குது, மட்டனில் உள்ள லிவரில் நிறைய நல்ல கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, சத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருள் எந்தெந்த உணவு வந்து வேணுன்றதை நம்ம செலக்ட் செய்யாமல் எல்லா கால்சியமும் எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரி உணவுகளை பரிமாணங்களாக சாப்பிட்டுட்டோம்னாலே நமக்கு அந்த சத்து குறைபாடுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ எத்தனையோ பேர் வந்துட்டு படிச்சுட்டு தன்னோட வருமானத்துக்காக வெளிநாடு போறாங்க, ஆனா நீங்க வந்துட்டு நம்ம ஊரே வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா என்ன பண்றாங்க நம்ம மக்கள், என்ன பண்றாங்க இந்த மாதிரி எலும்பு பிரச்சனைகள் ஏற்பட்டால் குட வைத்திய சாலை அப்படின்லாம் போறாங்களா சார்? அது அதோடைய பிரச்சனை அது பத்தி உங்களுக்கு சொல்லுங்க. நுடவைத்திய சாலை என்பது வேறு ஒன்றும் கிடையாது. அது வந்துட்டு அது வந்து எலும்பு முறிவுக்கான ஒரு வைத்தியம்தான். நான் அதை ஒத்துக்கிறேன் முதல்ல. இப்போ நான் எதனால் அது அந்த நுடவைத்தியத்துக்கு எங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு எலும்பு உடைந்திருக்குன்னா அந்த எலும்பு எல்லா எலும்புமே மாவு கட்டினால குணப்படுத்த முடியாது. அது ஒரு ஒரு எலும்புக்கும் வந்துட்டு சில வைத்தியங்கள் வந்துட்டு ஒரு ஒருவருக்கு வேறு வேறு வைத்தியங்கள் இருக்குது. அதில் வந்துட்டு எலும்பு எப்படி உடஞ்சிருக்கு, இப்போ ஒரு எலும்பு உடஞ்சிருக்குன்னா எலும்பு இப்படி உடஞ்சி இப்படி தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த பொசிஷனில் எங்கே வேணாலும் எலும்பு கிடக்கலாம். ஸோ அது வந்துட்டு அந்த நுடவைத்திய சாலையில் உள்ள நண்பர்களுக்கு அதை வந்துட்டு எந்த எலும்பு எப்படி பொசிஷனில் இருக்குன்றதை நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம். முதல்ல அதில் பார்க்கும்போது தான் நமக்கு வந்துட்டு இதை எப்படி கட்டுப்போடலாம், எங்கே இந்த எலும்பை சரி செய்யலாம், இந்த கையை எங்கே வச்சு எவ்வளோ தூரம் அழுத்தலான்ற விதிமுறைகள்லாம் நம்ம அதை பார்க்கும்போது தான் நமக்கு புரியுது. ஸோ இந்த ஐடியாவே இல்லாமல் அவங்க கட்டுப்போடும் போது அதனால் ஏற்படுற விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சில பேருக்கு வந்து நான் காலையே எடுத்திருக்கேன். அவங்க இப்போ அரசாங்க மருத்துவமனையில் இப்போ அட்மிஷனில் இருக்காங்க. அவங்க அதுக்கான எல்லா ரெக்கார்ட்ஸும் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி வைத்தியங்களை வந்துட்டு நம்ம முன்னோர்கள் அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வைத்தியங்களை எது எதுக்கு பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். விபத்து நடக்கும்பொழுது நம்ம செய்ய வேண்டிய முதல் உதவிகள் என்ன? விபத்து நடக்கும்போது விபத்து நடக்கிற ஸ்பாட்ல முதல்ல எலும்பு உடஞ்ச எந்த நபர்களையும் முதல்ல ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த எலும்பு நகராம இருக்கிறதுக்கு அந்த இடத்துல இப்போ பக்கத்தில் என்ன இருக்கோ நீங்கள் வந்துட்டு அந்த நேரத்தில் மருத்துவ உதவி உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஒரு சின்ன ஸ்கின்ன கட்டையோ ஒரு ரெண்டு குச்சிகளோ ஏதோ உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கிறது ஏதோ ஒரு அட்டைப்பெட்டி இருந்தால் அதை மடிச்சுக்கலாம். அதை எடுத்து அந்த உடைந்த பாகத்தை நீங்கள் சைடில் வச்சு கட்டி வச்சிட்டிங்கனாலே நீங்கள் அதுக்கு செய்கிற பெரிய முதலுதவி அதுதான். ஏன்னா நீங்கள் ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் நம்ம வந்துட்டு இதெல்லாம் இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் தண்ணி வந்துட்டு அவங்க கேட்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கும். வெளியில் போகிறது மட்டும் ரத்தம் கிடையாது, அந்த எலும்பு உடைந்த இடத்துல குறிப்பாக நீங்கள் தொடை எலும்பு உடைந்தால் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் ரத்தம் வந்துட்டு அந்த இடத்துல நம்ம உடம்புலேருந்து வெளியில் போயிடும். அது வெளியில் உதிரியாக வெளியில் வந்து கிடக்கணும்னு கிடையாது, நம்ம தோலுக்கு அடியிலேயே தேங்கி கிடக்கும். ஸோ அந்த மாதிரி ரத்தப்போக்கு போனவங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணியை நிறையா வாய் வழியாக கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய கான்சியஸ்னஸ் லெவலில் வந்துட்டு நம்ம எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். கான்சியஸ்னஸ் வந்து கம்மியாக இருக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணி நிறையா கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணியை போய் உணவு சுவாச குழாயை அடைச்சி மரணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மருத்துவ உதவி வர்ற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு முதலுதவின்றதை வந்துட்டு அந்த அவங்கள வந்துட்டு எங்கேயும் மூவ் பண்ணாமல் அவங்கள அசைய விடாமல் அப்படியே வச்சுட்டு மருத்துவ உதவிக்கு அணுகிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் மருத்துவ உதவி பேராமெடிக்கல் வந்த உடனே அவங்க மற்ற உதவிகள் செய்யும். இப்போ எலும்புகள் வந்து பீஸ் பீஸாக கண்ணாடி துண்டு மாதிரி உடஞ்சிட்டா கூட அதை சரி பண்ணுறதுக்கான டெக்னிக்கல் இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. அது நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இவ்வளோ ஒரு எலும்பு இவ்வளோ உடஞ்சிருக்கு இதை வந்துட்டு இவ்வளோ சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிறையா விஷயங்கள்லாம் இருந்து இப்போ இருக்கிற காலகட்டங்கள்லையும் டெக்னாலஜிலையும் நம்ம வந்துட்டு எவ்வளோ மோசமாக எலும்பு உடைந்திருந்தாலும் நமக்கு இரத்த நாளங்களும் நம்ம நரம்புகளும் சரியாக இருக்கும்போது அந்த எலும்பை வந்துட்டு அருமையாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான எல்லா உபகரணங்களும் இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி நம்ம
நம்ம உடம்புலேயே 4 லிட்டர் ரத்தம் தான் இருக்குது, ஆனால் தொடை எலும்புல அடிபட்டு இருந்துச்சுன்னா 2 லிட்டர் ரத்தம் வந்து இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன உண்மையாக? கண்டிப்பாக அது நம்மளுடைய ரத்த குழாயில் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற பெரிய எலும்பே நம்ம தொடை எலும்பு தான். தொடை எலும்பு தான் நம்ம உடம்புல எல்லா எலும்பையும் பார்த்தீங்கன்னா லென்த்தும் ஜாஸ்தி. அந்த எலும்புக்கு பக்கத்தில் தான் நம்ம காலுக்கு போகிற முக்கிய ரத்த குழாய் போகும். ஸோ அந்த தொடை எலும்பு உடையும் போது 2 லிட்டர் இல்லை 1 லிட்டர் ரத்தம் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1 லிட்டர் ரத்தம் குறையும் போது நமக்கு ரத்தப்போக்குனால உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான அதிக குறுவல் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி பேஷண்ட்டை உடனடியாக மருத்துவ உதவியை அணுகி முதல்ல ரத்தம் உடம்புல ஏற்றி அவங்கள பேஷண்ட்டுடைய உயிரை காப்பாற்றுறது முதல் தருணமாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதய மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறாங்க, சுதிரக மாற்று அறுவை சிகிச்சை சொல்கிறாங்க, அந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அது கண்டிப்பாக. நீங்கள் இப்போ முதியோர்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி மூட்டு எலும்பு தேய்மானம் ஆயிடுது, அது மாதிரி மூட்டும் ரெண்டும் உரசிக்கிட்டு இருக்குது அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணோம், மூட்டு எலும்பில் உள்ள ஜாயின்ட் ஸ்பேஸ்னு சொல்லுவோம், அதுவே முற்றிலுமாக தேஞ்சு போனோன்னே அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து மூற்று அறுவை சிகிச்சை செய்வது தான் அது சிறந்த காரியம். அந்த மூற்று அறுவை சிகிச்சை செய்வதனால் 100% ரிசல்ட் நம்மளால் தர முடியும். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அதாவது இடுப்பில் தேய்மானமோ முட்டியில் தேய்மானமோ இருந்தாலும் இடுப்பையே மொத்தமாக மாற்றுவதும் முட்டியும் மொத்தமாக மாற்றுவதும் எல்லா சாத்தியக்கூறுகளும் நம்ம ராமநாதபுரத்தில் மிக குறைந்த நம்ம ஒரு எந்த ஒரு இந்த மூற்று அறுவை சிகிச்சை மட்டும் கிடையாது, எந்த ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் போது அவங்களுக்கு சுகர் இருக்கா, அவங்களுக்கு பிபி இருக்கா, இல்லை வேறு உடல் என்னது கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இருக்கா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம அந்த பேஷண்ட்டை நம்ம எடுப்போம். சார், மூட்டு பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் வராமல் கிடைக்கின்றன சார்? குறிப்பாக நான் சொன்ன மாதிரி மூட்டு பிரச்சனையுடைய முதல் காரணம் வந்து உடற்பயிற்சியின்மை, உடல் பருமன் அதிகரிக்கிறது, நம்மளுடைய உணவு பழக்கலாம், இது மூணையும் வந்துட்டு நம்ம சரி செய்தாலே மூட்டு பிரச்சனையை நம்ம சரி செய்ய முடியும். இப்போ வந்துட்டு ஒரு பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண பிறகு உடனே நடக்க முடியுமா? அது வந்து ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் எதுக்காக பண்ணுறோன்றதை பொறுத்து. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உடம்பு போன்ஸ் வந்து சில்லி சில்லாக உடஞ்சி கிடக்கு அப்படின்ற மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் நம்ம ஒரு 6 வார காலம் வந்து தள்ளி போட்டு நடக்க வைப்போம். அதுபோக இப்போ நான் சொன்ன மாதிரி உயர்த்தர மூட்டு அறுவை சிகிச்சை, இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் வந்துட்டு 2வது நாளே நம்ம வந்துட்டு பேஷண்ட்டை நடக்க வைக்கிற சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை நினச்சி நம்ம இப்போ மூட்டு அறுவை சிகிச்சை நினச்சி மக்களுக்கு நிறையா பயம் இருக்குது. அது அந்த மாதிரி பயம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் மூட்டு அறுவை சிகிச்சை செய்த எல்லாருமே வந்துட்டு மூட்டு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவங்கள நீங்கள் உட்கார வச்சு கரெக்டாக ப்ராப்பராக கேட்டிங்கன்னா அவங்க வந்து முன்னாடி இருந்த வலி இருக்காது, அதில் ஒரு 10% வலி தான் இருக்கும். முன்னே அவங்களுக்கு 100% அனுபவிச்சுட்டு இருந்த வழியிலேருந்து 10% வலி தான் இருக்கும், அது வந்து தாங்கக்கூடிய வழியாகவும் அதுவும் ஒரு நம்ம 100 பேருக்கு போட்டோம்னா ஒரு 10 பேருக்கு தான் அந்த மாதிரி வருமே தவிர மற்ற 90 பேஷண்ட் வந்து நல்லா தான் இருக்கும். இல்லை நரம்பு பொறுத்தளவுக்கு நான் வைத்தியம் செய்ததில்லை, எலும்பு மட்டும்தான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். நரம்பு பிரச்சனைகளுக்கு நரம்பு ஏன் வருது அதற்கான வழிமுறைகள் பற்றி இப்போ இருக்கும்போது இப்போ எலும்பு எப்படி தேய்மானமாகுதோ அது மாதிரி வந்து மூட்டு நரம்புலையும் வந்துட்டு நமக்கு ப்ராப்பர் சத்து கிடைக்கல, ப்ராப்பர் உணவுல வந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நரம்புலையும் தேய்மானம் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் உணவுல வந்துட்டு நிறைய நரம்பு சத்து கிடைக்கிற மாதிரி உணவுகளை நீங்க டெய்லி மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். எலும்பு முறிஞ்ச உடனே நரம்பு மற்றும் தசை சீரமைப்பு அறுவை சிகிச்சை செய்யலாம். கண்டிப்பா எலும்பு முறிஞ்சோம்னா தசை வந்துட்டு எலும்பு வந்துட்டு இருக்கிறதுலே உள்ள கடைசி ஸ்ட்ரக்சர் எலும்பு தான். ஸோ அந்த எலும்பே உடையும் போது அந்த மேலே இருக்கிற நரம்பு மேலே இருக்கிற தசைநார்கள்லாம் கிளியறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஜவ்வு கிளியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதெல்லாம் இப்போ வந்துட்டு ஜவ்வு கிளியறதுக்கெல்லாம் இப்போ வந்துட்டு நம்ம ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், ஸ்கோப்பின் நுண்துளை போட்டு அதுலேயே சரி இலவச நம்ம முன்னாடி வந்துட்டு மூட்டில் ஏதாவது ஒரு ஜவ்வு கிழிஞ்சிருந்தால் மூட்டை அறுத்து ஓப்பன் பண்ணி பெருசாக பண்ணுவோம், இப்போ அதுக்கான இது கிடையாது. இப்போ வந்துட்டு ஆர்த்ரோஸ்கோப்பின்ற ட்ரீட்மெண்ட்டு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு, அதை வந்துட்டு நீங்கள் நுண்துளை போலவா இரண்டு ஹோல்ஸ் கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம், ரொம்ப சர்ஜரி ஸ்காரே தெரியாமல் அது மூலமாக நம்ம பண்ணிடுவோம். காரில் போகும்பொழுது சீட் பெல்ட் போடுறேன்னு சொல்லுவாங்க, அது என்ன காரணத்தினால? சீட் பெல்ட் போட முக்கியமான காரணம் வந்து விப்ளாஷ் இன்ஜினியர் நம்ம சொல்லுவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா காரில் போகும்போது நம்ம சீட் பெல்ட் போடாமல் போனோம், நம்ம இம்பேக்ட் சடன் இம்பேக்டில் நம்ம அடிக்கும்போது அந்த நம்ம மண்டை பகுதி போய் அந்த டேஷ்போர்டில் முட்டிட்டு வர இன்ஜுரி. ஸோ அதுட்டு அதை நம்ம செஞ்சோம்னா நம்ம ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, நம்ம இடுப்பு, நம்ம நெஞ்சு எலும்புகள் இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு அது முக்கியமான தரம். அதனால் சீட் பெல்ட்டு வந்து ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இருசக்கர வாகனங்களில் பயணிக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நான் கேட்டுக்கிறது, நம்ம இளைஞர்களுக்கு இப்போது வந்துட்டு ஃபாஸ்ட் பைக்லாம் வந்துருச்சு, ஆனால் பேரண்ட்ஸும் வந்துட்டு
அந்த இளைஞர்களுக்கு வந்துட்டு வேறு பைக் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பைக் வாங்கி தரலைன்னா அது வேறு பிரச்சனையில் கொண்டு வந்து முடியுது. இதே மருத்துவமனையில் பைக் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் வந்துட்டு மருந்த விஷத்தை அருந்தி இறந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம அதை தடுக்க முடியாது. ஆனால் நம்ம வந்துட்டு பைக் ஓட்டும்போது ஒரு சின்ன ஒரு விஷயமா அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டிங்கன்னா, நம்ம இப்போ நீங்கள் கை கால் எலும்பு உடஞ்சிருக்கு, இடுப்பு எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம சிகிச்சை அளித்து நம்ம காப்பாற்ற முடியும். தலையில் அடிபட்டிருந்தால் நம்ம வந்துட்டு நம்ம நியூரோ சர்ஜனே நம்ம ஊர்லேயே இருந்தாலுமே சர்டன் லெவலுக்கு மேலே நம்ம தலையில் அடிபட்டிருக்கிறது வந்துட்டு காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். அதனால் இந்த வருடத்துலேருந்து, இந்த 2019 நம்ம ராமநாதபுரம் மாவட்ட இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்துட்டு தயவு செய்து மது அருந்திவிட்டு வண்டி ஓட்ட வேணாம், இருசக்கர வாகனங்கள் ஓட்ட வேணாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெல்மெட்டை போடாமல் வீட்டை விட்டு கிளம்பாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஃபேஷனாகவே நிறையா ஹெல்மெட் வந்துருச்சு, நீங்கள் போட்டுக்கிட்டு அதிலே ஒரு ஃபேஷனாகவே இருக்குது, நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். அதனால் இதை மட்டும் நீங்கள் உங்களுடைய உயிர் பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் வந்து உங்களை எவ்வளோ சிரமப்பட்டு வளர்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுடைய உயிரை அவ்வளோ சீப்பாக நீங்கள் தந்துட வேணாம். ஒரு 200-500 ஹெல்மெட்டை வாங்கி போட்டிங்கன்னா உங்களுடைய உயிரை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். எவ்வளவோ வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது. அந்த இளைஞர்களுக்கு நான் ரொம்ப குறிப்பாக நான் வேண்டிக்கிறது, மாதத்தில் 20-25 வயசு பசங்க, கிட்டத்தட்ட ஒரு 15-20 பசங்க வந்துட்டு பைக் ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டு இறந்து போகிறாங்க நம்ம மாவட்டத்தில். இது வந்து வருத்தத்தக்க ஒரு செயல். அதனால் தயவுசெய்து இளைஞர்கள் பைக்கை மெதுவாகவும் ஹெல்மெட் போட்டும் அணிஞ்சு கண்டிப்பாக ஓட்டணுன்றது என்னுடைய வேண்டுகோள். அருமையான ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்முடைய இந்த இளைஞர்களுக்கு தெரிவித்த டாக்டர் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிட்டா நாங்கள் என்ன செய்யறது? 24 hours உங்களை வந்து கான்டெக்ட் பண்ண முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நம்ம பல இடங்களில் பயிற்சி எடுத்துகிட்டு எல்லா விதமான அறுவை சிகிச்சையும் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் கேட்டிங்க ஏன் ஃபாரின் போல் அப்படின்னாங்க. நான் அங்கே கூட இருந்திருக்கேன், வேலை செய்திருக்கேன். ஆனால் வந்துட்டு அங்கே இருக்கிற அனுபவத்தை தான் நான் எடுத்துக்கிட்டேனே தவிர அங்கே இருக்கணும்னு நான் இன்றைக்கி ஆசைப்பட்டது கிடையாது. அந்த அனுபவத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்துட்டு கொடுக்கறதுக்கான எல்லா மருத்துவ கூறுகளும் இங்கே இருக்குது. 24 hours நம்ம எத்தனை மணிக்கு வந்தாலும் எத்தனை எவ்வளோ 325 hours எங்கே இது இருந்தாலுமே நம்ம வந்துட்டு உடனடிய வைத்தியம் கொடுக்குறதுக்கான எல்லா கூறுகளுமே இருக்குது. அது நீங்கள் மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு கால் எலும்போ, ஒரு தொடை எலும்போ, ஒரு கை எலும்போ உடஞ்சிருந்தாலும் இதை மதுரைக்கு எடுத்துகிட்டு போய் அதை வந்துட்டு அவங்களுடைய பொருளாதாரமே இருக்காது. அவங்களுக்கு உள்ளே போன உடனே வந்துட்டு 1-2 lakhs செலவாகும். மருத்துவத்துக்கு வரும்போது குறைந்தது 3-4-5 lakhs செலவாகும். ஸோ அந்த செலவு, உடனடி வைத்தியம், இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணுன்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு 24 hours 365 சேவை செய்ய தயாராக உள்ளோம். ஆரோக்கிய மருத்துவமனையில் அந்த ஓட்டி அறுவை சிகிச்சை அரங்கம் 365 இயங்குது. அதற்கான எல்லா ஸ்டாஃப் நர்ஸு பாராமெடிக்கல் எல்லாரும் இங்கே இருக்காங்க. அதனால் நீங்கள் தயக்கமின்றி எப்போ வேணாலும் நீங்கள் அணுகலாம். உங்கள் துறையில் எலும்பு மருத்துவத்துறையில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி? ஆமாம், லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பற்றி கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி ஆர்த்ரோஸ்கோப்பி அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பைனல் கார்டுக்கு வந்துட்டு ஸ்கோப்பின்னு சொல்லுவோம். முன்னாடி ஸ்பைன் நீங்கள் சொன்ன நரம்பு தண்டுவடம், முதுகு தண்டுவடம் இதெல்லாம் வந்துட்டு பெருசாக அறுவை சிகிச்சை ஓப்பன் பண்ணி பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் இல்லாமல் கீஹோல் சர்ஜரின்னு சொல்லிட்டு ரொம்ப நுண் துளையில் அதை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மூற்று மாற்று அறுவை சிகிச்சை, இடுப்பு மூற்று மாற்று அறுவை சிகிச்சை, ஸ்பைனல் அனைத்து ஆப்ரேஷன்களும் வெற்றிகரமாக ஆரோக்கிய ஆஸ்பத்திரியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கள் பயன்பட்டு இருக்காங்க. முக்கியமாக மருத்துவத்துறையில் கட்டணம் குறைக்கணுன்றது என்னுடைய மெயின் எய்ம். அதை நடுத்தர மக்களுக்கும் ஒரு பெரிய உபகாரணமாக இருக்கணுன்றது என்னுடைய எய்ம். ஸோ வந்துட்டு எனக்கு தெரியும், ஒரு இடுப்பு எலும்பு தொடையில் முடிஞ்சால் மக்கள் போய் எவ்வளோ அவதிப்படுறாங்க. வெளியூர்களுக்கு சென்று தங்க இடம் இல்லாமல் அவங்களுடைய உறவினர்கள் போய் வேறு எங்கள் இடத்துல படுத்துட்டு ரிசப்ஷனில் அங்கே படுத்துட்டு இங்கே படுத்துட்டு அவங்க படுற கஷ்டம் வேதனைகள், மருந்து வாங்க பணம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் எங்களுடைய மெயின் நோக்கம் வந்து அறுவை சிகிச்சையை வந்துட்டு பணத்துக்காக மக்கள்கிட்ட வந்துட்டு பொருளாதாரத்தை இன்றிய வந்துட்டு நாங்கள் கருத்தில் கொள்ளாமல் முதல்ல அறுவை சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்றுறதுல தான் எங்களுடைய நாங்களும் எங்கள் ஆரோக்கிய மருத்துவமனையிலும் குறியாக இருக்கிறோமே தவிர, மற்றபடி நாங்கள் வந்துட்டு கட்டணம் என்றது எங்களுக்கு இரண்டாவது தான். கட்டணத்தை யோசிப்பது அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் தான். அடிபட்டு வர்றவங்களுக்கு முதல்ல வந்துட்டு நாங்கள் வந்து சிகிச்சை அளிக்கணுமே தான் எங்களுடைய மெயின் எய்மே தவிர, அதற்கான எல்லா கருவிகளும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது அப்படின்னா
அந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் நம்மகிட்ட இருக்குது. அதை அந்த நோயாளிகளுடைய உறவினர்களுக்கு எடுத்து சொல்லி அவளுக்கு நீங்கள் வந்து அந்த அட்வான்ஸ் பணம் கட்டணும் அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் ஆப்ரேஷனை முடித்து நல்லபடியாக முடித்து அவங்கள வந்துட்டு அவங்கள வந்துட்டு அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கட்டணத்தை பற்றியோ அது மாதிரி எவ்வளோ கட்டணம் குறைஞ்சி செய்ய முடியுமோ அதை பற்றி நம்ம சொல்கிறது. ஸோ அதுக்காக நாங்கள் இல்லை சார், நான் வந்துட்டு ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது என்னுடைய டாக்டருக்கு வந்துட்டு டெங்கு ஃபீவர் வந்திருந்த பொழுது வெளியிலலாம் கேள்விப்பட்டதை விட நான் வந்துட்டு சாப்பிட்டு கொண்டு விட்டது ரொம்ப கம்மியாக இருக்குது சார். ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் நான். ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் சொல்லும்பொழுது நமக்கு வந்துட்டு இந்த மாதிரியான கட்டண சேவைகள் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது எங்களுடைய சேர்மன் அவர் அந்த பெருமை அவருக்கு தான் சேரும். அவர் எல்லாமே என்ன அவரை ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு கன்சல்டன்ட் ஆர்த்தோ கன்சல்டன் தான். நான் அவர் வந்துட்டு சில நோயாளிகளுக்கெலாம் நாங்கள் சிகிச்சை அளித்ததுண்டு. அப்போது அறுவை சிகிச்சை அளிக்காதான் அவர்கள் உயிரை காப்பாற்ற முடியுன்ற நிலமையில் எங்கிட்ட வருவாங்க. ஆனால் வந்தவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பொருளாதார வசதியோ பணமோ எதுவும் இருக்காது. அப்போது அவரே என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி முதல்ல அறுவை சிகிச்சை செய்யுங்க அப்படின்னு என்னைய வற்புறுத்துவார். அதற்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்வார். இந்த மாதிரி ஒரு மனிதமிக்க ஒரு தோறும் நம்ம கூட இருக்கும்போது நம்ம இன்னும் சேவைகளை நிறைய செய்யும். வாழ்க்கையில் வந்துட்டு பணம் மட்டும்தான் முக்கியம், மருத்துவர்கள் வந்துட்டு பணத்தை நிறைய வாங்குவாங்க அப்படின்னு ஒரு தவறான தகவலை வந்துட்டு இன்னைக்கு நம்முடைய மக்கள் வந்து பரப்பிருக்க நிலையில நம்முடைய டாக்டர் ஆனந்தவர்களும் ஆரோக்கிய மருத்துவமனையும் பணம் முக்கியம் அல்ல, உயிர் தான் முக்கியம், அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் அப்படிங்கிறதுல சார் வந்துட்டு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் இருக்கும் பொழுதும் வெளிநாடுகளுக்கோ வெளி ஊர்களுக்கு கூட செல்லாமல் நம்முடைய முகவை நகரிலே படித்து முகவை நகரிலேயே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய நல்ல எண்ணத்தோடு நம்முடைய நேயர்களுக்கும் மற்றும் நோயாளிகளுக்கும் சேவை செய்து வரும்போது அவரை வந்து நம்ம பெருமையோடு சந்திப்போம். மீண்டும் தங்கள் துறை நிகழ்ச்சியில் வழங்கியதற்கு நன்றி.